வணக்கம் நேயர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா பெருந்தொற்று உலகளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஊரடங்கும் தனிமைப்படுத்துதலுமே இதனை தவிர்க்க பயன்படுத்தப்பட்ட இரண்டு பெரிய ஆயுதங்கள். ஆனால் இது மனதளவில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது, குறிப்பாக இளைஞர்களுக்கு. அதனை பற்றி விரிவாக இன்று பேசுவதற்காக நம்முடையே டாக்டர் சிவபிரகாஷ், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மனநல மருத்துவர், நிலையத்தில் இணைகிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மருத்துவரிடம் தங்கள் மனநல சந்தேகங்களை கேட்கலாம். முதலாவதா, தனிமைப்படுத்துதல் இல்லை, தனிமை அப்படிங்கிறது முதியவர்களை தான் எப்பொழுதும் பாதிக்கிறதா நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஒரு ஆய்வறிக்கை, ஒரு பல்கலைக்கழக ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இளைஞர்களை இது மிக அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை. ஸோ தனிமைப்படுத்துறது வந்து குழந்தைகளை வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ப்புக்கு நம்ம பொதுவாக வந்து உடல் ரீதியான வளர்ப்பு நம்ம பார்ப்போம், ஹைட் வெயிட் அந்த மாதிரி பார்ப்போமே தவிர, சோஷியல் டெவலப்மெண்ட் அதுக்காக இளைஞர்கள் குழந்தைகள் மற்றவங்களோட பழகியாகணும். இப்போது ஸ்கூல் நம்ம போகிறோம், ஸ்கூலில் வந்து படிப்பு ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் படிப்போடு நம்ம மற்ற குழந்தைகளோடு எப்படி பழகணும், டீச்சர்ஸோட ஆசிரியர்களோட எப்படி பழகியாகணும், இதை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ட் நிறையா தடவைகள் இது இல்லாதும் போது அந்த வளர்ப்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்துக்கு நம்ம பார்க்குற பிரச்சனைகள் குழந்தைகளில் முக்கியமாக இந்த சோஷியல் டெவலப்மெண்ட், சமுதாயத்தை சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ப்பில் ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் இதனால் சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு மன அழுத்தமோ பதட்டமோ உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து முதியோர்களில் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, இப்போது சிறுவர்களுக்கும் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கான, இளைஞர்களுக்கான இந்த மனநல பாதிப்பு மிக நீண்ட காலம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா இந்த உடல் அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒரு மருந்து கண்டுபிடித்த உடனோ இல்லை ஒரு சிறிது காலம் கழிந்தாலோ அது போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து இந்த சமூகம் அணுகணும்? ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போன 4 மாதம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்னால லாக்டவுனால வீட்லேயே உட்கார்ந்துருந்து குழந்தைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு, படிப்பு மற்ற பசங்களோட மற்ற குழந்தைகளோட பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால சில வளர்ச்சியில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தைகளோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக் வளர்ப்பு, ரைட்? ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கும் போது, இப்போது படிப்படியாக இப்போது லாக்டவுன் குறைஞ்சி வந்துட்டுருக்கு, ஊரடங்கு குறைஞ்சிக்கிட்டு வரும்போது குழந்தைகள் மற்றவங்களோட பழகும்போது கண்டிப்பாக படிப்படியாக இந்த வளர்ப்பு திருப்பியும் வரும். அண்ட் கண்டிப்பாக இது வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏற்பட்ட மனநல பிரச்சனைகளும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்காக நம்ம சில ஒரு இந்த நேரத்துக்கு தடைகள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து குழந்தைகள் வந்து இந்த நேரத்துக்கு சில பழக்கங்கள் உண்டாகலாம். நிறைய நேரம் டிவி அல்லது ஃபோன் இதுலேயே வந்து ஐக்கியமானதுனால அதுக்கு ஒரு அடிக்ஷன், அதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் படிப்படியாக இந்த லாக்டவுன் குறைஞ்சதுக்கு பிறகும் இதே அடிக்ஷன் தொடர்ந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சில ஒரு விஷயங்கள் செஞ்சாகணும் இந்த நேரத்துக்கு. இப்போது பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வெளியில் போய் விளையாடணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனால் நாமே தான் இப்பொழுது ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஒரு சில வகுப்புகளுக்காக ஃபோனை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதில் நீண்ட நேரம் அவங்க பார்க்குறாங்க. அதை தாண்டி அவர்கள் என்ன பார்க்குறார்கள் என்பதை பெற்றோர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் இந்த நேரத்தில்? குழந்தைகள் வந்து டெக்னாலஜிக்கலி நம் பெற்றோர்கள் விட கண்டிப்பாக சுப்பீரியராக இருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து இந்த பல விதமான சேனல்ஸ் இருக்குது, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம், எப்படி பிளாக் பண்ணோம், அதை வந்து அவங்களும் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட் எடுத்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் பயிற்சி, ரைட்? குழந்தைகள் வெளியில் விளையாடுறது வந்து ஒரு உடல் பயிற்சிக்காக நம்ம அனுப்பிவிடுறோம். ஆனால் இந்த நேரத்துக்கு மற்றவங்களோட விளையாட முடியாமல் இருக்கிறதுனால அவங்க சுத்தமாக விளையாடாமல் இருக்கிறது தப்பு. ஸோ கண்டிப்பாக வீட்லேயே ஏதாவது ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த டிவி அல்லது டெலிஃபோன் இதோட டைமை நம்மளால் லிமிட் பண்ண முடியும். ஸோ
இப்போது இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவில் மட்டுமே ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 300 தற்கொலைகள் ஏற்பட்டிருக்கு. தற்கொலை காரணத்தினால ஒரு மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவும் கொரோனாவால் இல்லை, ஆனால் கொரோனா ஏற்படுத்திய பயம் அச்சம் இதை எப்படி போக்குவது? கண்டிப்பாக கொரோனாவோட இப்போது படிப்படியாக நம்மளுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. வேக்சின்ஸ் எல்லாம் உண்டாக்குறோம், பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக கொரோனாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா இது வந்து குறைய தான் போகிறது. ஆனால் இந்த நேரத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கொரோனா ஒரு சீரியஸ், கொரோனா வைரஸ்னால் உண்டாகின நோய் வந்து ஒரு சீரியஸான நோய். ஆனால் எல்லாருக்கும் இது வந்து ஒரு உயிருக்கு பாதிப்பான உண்டாகிற நோய் கிடையாது, ரைட்? நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3%, 100க்கு 3 ஆட்களுக்கு வந்து உயிருக்கு பாதிப்பு இருக்கலாமே தவிர்த்து, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த நேரத்துக்கு நம்ம உடல் மனநிலை ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டாகணும். அதுக்காக உடல் பயிற்சி, சோஷியல் டிஸ்டன்சிங், அதை வந்து நம்ம மாற்றி ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், 6 அடி தூரத்தில் இருந்தால் கூட நம்ம மற்றவங்களோட பழகலாம், பேசலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அந்த 6 அடி தூரம் இருக்கிறது கண்டிப்பாக தேவை, ரைட்? அதை நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா நிறையா தடவைகள் லோன்லினஸ், தனிமை இருக்கிறது கண்டிப்பாக குறையும். நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணது ஒரு 300 ஆட்கள் வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க, ரைட்? இது வந்து ஒரு பகுதி பயமும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் கொரோனா வைரஸ்னால சமூகம் கூட அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கோம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அரியலூரிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அன்பழகன். வணக்கம் அன்பழகன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க கேள்வி கேளுங்க. மாலை வணக்கம். மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் பேர் வந்து அன்பழகன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமலையிலிருந்து அன்பழகன் சார். சொல்லுங்க. என்ன மாதிரியான பாதிப்புகள் மனதளவிலையும்? ஓகே, நிறைய தடவைகள் ஆன்லைன் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள் கையில் ஃபோன் அல்லது இந்த லேப்டாப் கொடுக்கும்போது அவங்க கணக்கு வழக்கு பார்க்காம, டைம் பார்க்காம அவங்க இதில் ஒரு ஐக்கியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் அவங்களோட தூக்கம் கண்டிப்பாக பாதிக்கலாம். எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து டிவி அல்லது ஃபோன், மொபைல் ஃபோன் பார்த்தால் கண்டிப்பாக தூக்கம் பாதிக்கும். அண்ட் அதனால கண்டிப்பாக சில விதமான பிரச்சனைகள் உண்டாகலாம். உதாரணத்துக்கு வந்து படிக்கும்போது கவனம் குறைவாக இருக்கலாம், ரைட்? அனதர் முக்கியமான விஷயம், நிறையா தடவைகள் குழந்தைகளால் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு ரொம்ப அதிகமாக கோவப்படுறதோ அல்லது பதட்டம் உண்டாகிறதோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஆன்லைனாக இருக்கிறத விட அந்த ஆன்லைனாக இருந்து தொடர்ந்து இருந்ததுனால, ரைட்? இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடமே நம்ம இப்போ ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம முழுமையாக ஒதுக்கி வச்சிருக்க முடியாது. ஆனால் அதை வந்து கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணி அதை தவிர குழந்தைகளுக்கு வந்து மற்ற விதமான வளர்ப்பில் ஒரு ஹெல்ப் பண்ணுறது, உதாரணத்துக்கு இந்த எக்ஸசைஸ் ஆர் ஃபேமிலி டைம், பெற்றோர்களோடையும் மற்றவங்களோடையும் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லாமலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியும். நல்ல பதில். ராசிபுரத்துலேருந்து ஒரு நேயர், வணக்கம். வினோத் வணக்கம். வணக்கம். உங்க கேள்விய மருத்துவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க. அது மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க கேம்லயே பாத்துட்டேன். பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கு. மனசு வந்து அப்படியே ஒரு படபடப்பா, திடீர்னு ஒரு வண்டி ஏதோ ஒழுங்குற மாதிரி, திடீர்னு ஒரு ஷாக்கிங் மாதிரி இருக்கு. பட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நார்மல் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பதட்டம் இருக்கு, நார்மலான ஆக்டிவிட்டி பண்ண முடியல. இதுதான் வந்து நம்ம பிஹேவியரல் அடிக்ஷன், உதாரணத்துக்கு வந்து பழக்கங்கள் சம்பந்தப்பட்ட
அடிக்ஷன் அடிக்ஷன் வந்து அதுக்கு அடிமையான ஒரு நோய் அதுக்கு அடிமையான ஒரு நோய் நிறைய தடவைகள் இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கும்போது நம்மளால் வந்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் திருப்பி 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 போய் நம்ம மொபைல் ஃபோனில் கேமில் விளையாடணும் அல்லது கேமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நேரத்துக்கு இந்த ஊரடங்கு இருக்கிற நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து வேறு ஆப்ஷனும் இல்லை. நிறையா பேர் வந்து தன்னோட வீட்டை விட்டு வேலைக்கு போக முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து இதே விஷயத்தை செய்யறதுனால இதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பதட்டத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மொபைல் ஃபோனை விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ ஊரடங்கு குறையும் போது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் சில பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒரு ருட்டீன் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் மற்ற விஷயங்களில் நம்ம ஒரு ருட்டீன் உண்டாக்கினோன்னா கண்டிப்பாக இந்த பதட்டமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட் பை சைட் நம் அந்த அடிக்ஷன் அதுக்கு இருக்கிற அடிக்ஷனும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு புது ருட்டீன் உண்டாக்குறத நம்ம செஞ்சாகணும். ஸோ அவங்க வேற ஒரு பயிற்சியை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அதுலேருந்து அவங்கள வெளிக்கொணர முடியும். படிப்படியாக கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு முடிவெடுத்தாகணும். இந்த நேரத்துக்கு இது வந்து ஒரு பிரச்சனையாக ஆகிட்டுருக்க இதை நம்ம ஏற்றுக்கிட்டால்தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளால் எடுக்க முடியும். மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராமசாமி. வணக்கம் ராமசாமி. ராமசாமி வணக்கம். ராமசாமி சார், உங்கள் கேள்வியை கேட்க. வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் கேள்வியை மருத்துவத்தை கேளுங்க. இணைப்பில் இருக்கீங்க மேடம். ஒன்றும் இல்லை, நான் மருத்துவர்கிட்ட நான் பேசணும். ம், சொல்லுங்க சார். இந்த கொரோனா பற்றி அதிகமாக பயம் இருக்கிறாங்க சார் மீடியாக்காரர். இருக்கு, தப்பு கிடையாது, கொரோனா பற்றி பயம் இருக்கணும் கண்டிப்பாக. அதுங்க மீடியாக்காரர் அதிகமாக பயப்படுத்துறாங்க சார். அது ஏன் அப்படி பயப்படுத்துறாங்க? இருக்குது இப்போ அட் டைம் அது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க கண்டிப்பாக. குணமடைந்தவர்களை பத்தி நிறைய பேசினா ஒரு பாசிட்டிவ் வரும்னு அவர் நினைக்கிறாரு. அதை பற்றி அண்ட் இது வந்து ஒரு கரெக்டான விஷயம்தான். இப்போ இந்த நேயர் வந்து ஆக்சுவலி குணமடைந்தவர்களையும் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் டெஸ்ட் ஆகியிருக்காங்க இதையும் பார்த்துருக்காங்க. நிறைய தடவைகள் அந்த நம்ம பதட்டம் இருக்கும்போது எந்த விதமான தவறான விஷயங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் உண்டாகும்ட்டு நம்ம கண்ணுக்கு தான் படும். இந்த நேரத்துக்கு கொரோனா வந்து உலக அளவில் பரபிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பொதுவாக ஒரு மலேரியா காய்ச்சல் அல்லது ஒரு ஜலதோஷம் வரக்கூடிய ஒரு நோய் இல்லை, ஒரு பெருந்தொற்று, ஒரு பேண்டமிக் கண்டிப்பாக. அண்ட் இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நேயர் வந்து எப்படி இதை பற்றி யோசிச்சிருக்கு. ஸோ இது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா மன உளைச்சலை தரக்கூடிய முதன்மையான ஒரு விஷயம் வந்து இதை பற்றி அடிக்கடி அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்காங்க இல்லையா, ஃபிகர்ஸ் அஃபெக்டட் பீப்புளை பார்க்கறது. ஸோ அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஸோ நியூஸை வந்து நம்ம கவனிச்சு பார்த்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த நேயர் சொன்ன மாதிரி எத்தனை பேர் அஃபெக்டடாக இருக்காங்கன்ட்டு பார்த்ததுக்கு பிறகு எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அதுவும் பார்க்கறது கண்டிப்பாக அவசியம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த இப்போது ஃபோன்லேயோ அல்லது நம்ம எந்த சேனல் போட்டாலும் கீழே ஒரு டிக்கர் ஓடிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் எல்லா விதமான நியூஸ் ஐட்டம்ஸ் அதுலேருந்து நம்ம ஒரு இடைவெளி எடுத்து நம்மளுக்குன்ட்டு நம்ம மனநிலையை அமைதிப்படுத்திக்கிறதுக்காக சில ஒரு டைம் எடுத்தாகணும். இந்த நேரத்துக்கு சொன்ன மாதிரி கொரோனா ஒரு சீரியஸான டிசீஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறையா பேர் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நிறையா பேர் குணமாகியும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மனசை முதல்ல அமைதிப்படுத்துறதுக்கு அந்த நியூஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கிறது கண்டிப்பாக தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டாகணும். அக்செப்டன்ஸ். எதுக்கு? தட் இந்த நோய் இருக்குது,
இது மாதிரி நோய்கள் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. உலகத்தில் வந்து இது முதல் பேண்டமிக் இல்லை, இது மாதிரி பலவிதமான நோய்கள் வந்திருக்கு. ஆனால் எப்படியோ நம்ம ஹியூமன் ரேஸ் எக்ஸிஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த நோயை விட்டும் நம்ம வெளியில் வருவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. படிப்படியாக வருவோம், அதனால் சில பாதிப்புகள் வழியில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் முன்னேற்றம் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கு, இந்த நேரத்துக்கே பலவிதமான முன்னேற்றம் வந்துகிட்ருக்கு. ஸோ ஊடகங்கள் அவங்க கடமையாக செய்கிறாங்க, நாம் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிற வழிமுறைகளை நாம் தான் பார்த்துக்கணும். அது ஒரு நல்ல செய்தி. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, சுமதி தஞ்சாவூர்லேருந்து. வணக்கம் சுமதி. ஹலோ. வணக்கம். உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. என்னோட பேர் சுமதிம்மா, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம் சுமதிம்மா, சொல்லுங்கள். இல்லை, இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் எல்லாம் வந்து மூடிட்டாங்க அப்படிங்கிற நான் வீட்டில் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் டெக்ஸ்ட்னாலே இருக்காங்க. ரெண்டாவது மொபைல் அடிக்ஷன் இருக்காங்க, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதை பிரேக் பண்றதுக்கு ஒவ்வொரு டிமாண்ட்ஸா வைக்கிறாங்க. ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணா அடுத்த டிமாண்ட்ஸ் போறாங்க. அதுக்கு வந்து மருத்துவரோட அறிவுரை வேணும். உங்களோட அறிவுரை ஏன் வேணும்னா, பெண்கள் வந்து இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து குடும்பம், அவங்க வேலை, குழந்தைகள் நலம், முதியவர்கள் நலம் எல்லாமே. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த 13 வயது இளம் பருவத்தினரை அணுகிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் முடிச்சப்புறமும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதுலேருந்து வெளியில் வான்னு சொன்னால் ஒரு டிமாண்டை வைக்கிறது, ஒரு சாப்பிட்ற விஷயமாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு டிமாண்டை வைக்கிறது. எப்படி வந்து அவங்கள, ஏன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க, அது அவங்கள மனதளவில் நீண்ட கால அளவில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் அறிவுரையை சொல்லுங்க. நிறைய தடவைகள் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறது அவங்களோட ஒரு எதிர்ப்பு. அவங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்கியூஸ், நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன், நான் வெளியில் போக முடியல, மற்றவங்கள்ட்ட பேச முடியல, ஸோ நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரைட். ஆனால் இந்த நேரத்துக்கு எஜுகேஷன், படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்கள இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக்கிறதுக்கு ஒரு முயற்சி. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நிலையில் வந்து முடியாதுன்ட்டு நம்ம சொல்ல கற்றுக்கிட்டாகணும். அண்ட் அவங்க கோவப்படும் போதோ நம்ம பொறுமையாக இருந்தால், இதனால் அவங்க உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவங்க கையிலேருந்து ஃபோன் எடுத்து முடியாதுன்ட்டு சொன்னதுனால அவங்க உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த பதட்டம் குறைஞ்சதுக்கு பிறகு, அந்த கோபம் குறைஞ்சதுக்கு பிறகு, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக மற்ற விஷயங்களில் நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணால், குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி அவங்களால வந்து மூவ் ஆன் பண்ண முடியும், அடுத்த விஷயத்துக்கு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஒரு முதல் முடிவு எடுத்தாகணும். நம்மளால் நம்ம பொறுமையாக இருந்து முடியாதுன்ட்டு நம்ம சொல்ல கற்றுக்கிட்டாகணும் அண்ட் அதை செஞ்சாகணும். ஸோ நோ சொல்ல கற்றுக்கணும் பெற்றோர்கள் கண்டிப்பாக. தென்காசியிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அருண்குமார். வணக்கம் அருண்குமார், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. வயது என்ன? மருத்துவர் எத்தனை நாளா இது இருக்கு? மேபி இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் தனிமைப்படுத்துதலினுடைய எஃபெக்டாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த நேயர் சொன்ன சிம்டம்ஸ், இந்த அறிகுறிகள் வந்து முக்கியமாக அவர் சொன்னது வந்து இவங்களோட சிஸ்டர் வந்து தன்னால் பேசுறதோ, தன்னால் சிரிக்கிறதோ, அழறாங்க, ரைட். அண்ட் அதுக்கு ஒரு காரணம் மற்றவங்களுக்கு புரியலை, கண்ணுக்கு தெரியலை, ரைட். இது வந்து ஒரு மனநோயோட அறிகுறியாக இருக்கலாம். இது எப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு உணர்வுகள் சம்மந்தப்பட்ட நோய், மூட் டிசார்டர், அல்லது ஒரு சைக்காட்டிக் டிசார்டர், ஒரு தீவிர மனநோய், மனச்சிதவை நோய், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை எவ்வளவு நாளாக இருந்திருக்கு அது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னாக்கா சில தடவைகள் நீங்கள் சொன்ன மாதிரி
உடல் ரீதியான பாதிப்பு, சில விதமான மாத்திரைகள், சில விதமான நோய்கள்னால கண்டிப்பாக மனநிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 28 வயசு அப்படின்ட்டு இருந்தால் ப்ரெக்னென்சி, டெலிவரி இந்த நேரத்துக்கு கூட லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த நேரத்துக்கு உங்கள் சிஸ்டரை, உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனநிலை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லா அமைப்புகள்கிட்டையும் இருக்கும் இல்லையா, அவர் அது மாதிரி ஏதாவது தேடி பேச முடியுமா இந்த நேரத்தில்? ஸோ இந்த நேரத்துக்கு ஹெல்ப்லைனை விட நேரடியாக பார்க்கறது தான் முக்கியம். ஏன்னாக்க இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாட்டும் தெரியறது. இந்த நேரத்துக்கு நேரடியாக பார்த்து ஒரு எக்ஸாமின் பண்ணுறது கண்டிப்பாக, மனநல மருத்துவரை அணுகிறது கண்டிப்பாக தேவை. ஆன்லைனை விட நேரடியாக போகிறது இந்த நேரத்துக்கு. நன்றி, அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். புனேயிலிருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. யா, குட் ஈவினிங் டு போத் ஆஃப் யூ. தேங்க் யூ, குட் ஈவினிங். யா, மை க்வெஸ்சன் இஸ், இப்போ நாலு பேர் இருக்கிற ஒரு வீட்லயோ இல்லைன்னா நாலு பேர் இருக்கிற ரூம்லயோ பேச்சுலரோ யாராவது ஒருத்தருக்கு வந்து, நீங்க உங்க தொலைக்காட்சி வால்யூம் குறைச்சிட்டு கேள்வி கேளுங்க. நான் அவளை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு வீடு, ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்குன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி கையாளுறது? ரைட். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது நாலு பேரா இருக்கலாம், 40 பேரா இருக்கலாம், ஆனால் மனநோயோட அறிகுறிகள் வந்து வெளிப்படியாக இப்போ உடல் ரீதியான பாதிப்பு மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஒருத்தங்கள்கிட்ட பேசி பழகும்போது தான் நம்மளுக்கு அவங்களோட மனநிலையில் என்ன விதமான மாற்றங்கள் உண்டாகிருக்கு அது அப்போ தான் தெரிய வரும். காமனாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு மூடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட் பை சைட் இதில் என்ன அறிகுறிகள்னால் தூக்கத்தில் பாதிப்பு இருக்கலாம், பசி குறைவாக இருக்கலாம், புத்துணர்ச்சி குறைவாக இருக்கலாம், இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து யாராவது பார்க்கும்போது ஃபங்க்ஷனிங், அவங்களோட திறமைகள், முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துக்கு அதே விஷயங்கள் அவங்களால செய்ய முடியாமல் இருக்கிறது, இது வந்து ஒரு காமனான விஷயம் நம்ம பார்க்கறது. ஃபங்க்ஷனிங்கில் ஒரு பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டாகணும், அவங்களுக்கு எந்த விதமான உதவி தேவையான்ட்டு. ரைட். மனநோய் வந்து பரவர நோய் கிடையாது. ரைட். இது ஒரு முக்கியமான விஷயம். இது சொன்ன மாதிரி நாலு பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து மன அழுத்தமோ பதட்டமோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நோய் உண்டாகாது. ஸோ நம்ம என்ன செஞ்சாகணும்னா, முதல் விஷயம் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ஒரு கேள்விகள் கண்டிப்பாக கேட்டாகணும். அண்ட் பழகினா கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த நேரத்துக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போது கேள்வி கேட்டு தெளிவுபடுத்தி அவங்கக்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து மாற்றங்கள், அவங்கள்ட்ட கேட்ட கேள்விகள் வந்து அவங்களோட மனநிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த நேரத்துக்கு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை, ரிக்வெஸ்டும் இல்லை. ஆனால் இந்த நேரத்துக்கு ஒரு யாராவது ஒருத்தங்களுக்கு உதவி தேவைன்னா நம்ம கேட்டு உதவி செய்கிற மாதிரி தான் நம்ம அசிஸ்ட் பண்ண போகிறோம், வேற ஒன்றுமே இல்லை. நன்றி. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சமீபத்தில் அவங்க விட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் தற்கொலை எண்ணங்கள் நிறைய தோன்றிக்கிட்டே இருக்குது இப்பொழுதுக்கு உலக அளவில் இந்த பெருந்தொற்றால், அதை வந்து குறைக்கிறதுக்கு எல்லாரும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இந்த மன அழுத்தத்தோடு வரவங்க, மன உளைச்சலால் இந்த தற்கொலை எண்ணத்தை நோக்கி போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகளை நீங்கள் தரீங்க? ஸோ முக்கியமாக இந்த மன அழுத்தம் அல்லது தற்கொலை செய்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம முக்கியமாக கொடுக்க வேண்டியது தெரப்பி. அண்ட் தெரப்பியோட முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட், அவங்க வந்து பேசி இதை பற்றி தன்னால் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பிரச்சனைகளை ஒரு அளவுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும்.
இது வந்து நம்ம தெரப்பி மூலமாக செய்யலாம். இப்போ மன அழுத்தம் வந்து ஒரு பயாலஜிக்கல் டிசீஸ், உடல் ரீதியான நோய் மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விதமான மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் இருக்குது, அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறோம். ஆனால் முக்கியமான விஷயம், ஒரு சமுதாயமாக ஒரு சொசைட்டியாக இந்த லோன்லினஸ் அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு தெரியறது தட் ஒருத்தவங்க வந்து தனிமையாக இருக்காங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாகிட்டுருக்க, அவங்கள தனியாக விடுறது தவறு. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இல்லைனா ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பராக அவங்கள்ட்ட பழகிறத கேள்வி கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அவங்க கூட இருந்தாலே ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மனதைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொரோனானால இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை சோஷியல் டிஸ்டன்சிங். திருப்பியும் சொல்கிறேன், சோஷியல் டிஸ்டன்சிங்கை மாற்றி நம்ம ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் செஞ்சோம், 6 feet தூரம் வச்சுக்கிட்டு ஆனால் மற்றவங்கள்ட்ட பழகினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். We can help each other. We can help each other. மற்றொரு நேயர் தஞ்சாவூரில் இருந்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் பாலகிருஷ்ணன் சார், உங்க கேள்வி கேளுங்க. நமக்கு வந்து கார்பெண்டர் பார்த்துட்டு இருக்கோம். பையன் வந்து எப்போதுமே சென்று முடியறதுனால கேட்டா ஒரு டென்ஷன் ஆகிறாள். நம்மளும் வந்து கேட்கும் போது ஒரு டென்ஷனாவே அவன் வந்து பேசுறது மாதிரி இருக்கு. அதை வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் ஆலோசனை. நம்ம பையன் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கால் பண்ணதுக்கு. அவருடைய பையன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபோன் பார்க்கறதுனால டென்ஷன் ஆகிறாரு, இவரும் டென்ஷன் ஆகிறாரு, அதை எப்படி கையாள்றது? ஸோ முடியாது, இதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு, நம்ம முடியாதுன்ட்டு சொல்ல கற்றுக்கிட்டாகணும். ஆனால் முடியாதுன்ட்டு சொல்கிற விஷயம் வந்து நம்ம ஒரு கோபமாகவோ ஒரு எதிர்ப்பாகவோ சொல்லும்போது கண்டிப்பாக இந்த சண்டை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைதியாக முடியாது அப்படின்ட்டு நம்ம சொல்ல கற்றுக்குறோம், ஆனால் சொன்னால் செய்ய கற்றுக்குறோம். ஒரு ஒரு மீனிங்கோடு நம்ம ஃபோன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷனில் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் உங்கள் பையன் கோவப்படுவார், ஆனால் படிப்படியாக அமைதி ஆகுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அந்த அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் முக்கியமாக நம்மளுக்கு தேவை. ரைட், ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் நேயர்கள் அனைவரின் கேள்விக்கும் ரொம்ப அழகாக சிந்திக்க தகுந்த வகையில் பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த சரியான இடைவெளியை பின்பற்றி ஆனால் அதை நம்ம இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது தான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக ஒரே ஒரு கருத்து, ரெண்டு விஷயம். மனநோய் வந்து பரவற நோய் கிடையாது, ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், சப்போர்ட் வந்து ஃபிசிக்கலி தூரக்கு இருந்தால் கூட சோஷியலி நம்ம தூரக்கு இருக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் முக்கியமான விஷயம். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.